ونصلي على رسول الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم فلنسألن الذين أرسل إليهم ولنسألن المرسلين صدق الله مولانا العظيم கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபை ரமலானுடைய இந்த மாதத்திலே அவனுடைய அன்பரையாம் திருமறையை இந்த துலகிலே கேட்டுவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சூரத்துல் அன்ஆம் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. ஆராஃபுடைய ஒரே ஒரு பக்கம் மட்டும் ஓதப்பட்டது. ஒவ்வொரு நாளும் ஓதப்படுகின்ற இந்த வசனங்களில் எத்தனையோ விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. எதை சொல்வது, எதை சொல்லாமல் இருப்பது என்கிற அளவிற்கு பல விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரா அன்ஆமிலே முஷ்ரிக்கீன்களுடைய பலவிதமான மூட நம்பிக்கைகள், அதை பற்றி அல்லாஹ் விவரிக்கிறான். முழுக்க முழுக்க தவஹீதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வசனம் கடைசி ரக்அத்திலே ஓதிய ஒரு ஆயத், ஃபலனஸ்அலன்னல் லதீன உர்சில இலைஹிம் வலனஸ்அலன்னல் முர்சலீன். நாளை மறுமை நாளிலே எல்லோரிடத்திலும் விசாரணை இருக்கிறது. நபிமார்களிடத்திலும் விசாரணை உண்டு. அந்த நபிமார்கள் எந்த சமுதாயத்தின்பால் அனுப்பப்பட்டார்களோ அவர்களிடமும் விசாரணை உண்டு. மறுமையிலே நபிமார்களிடத்திலும் கேள்வி கேட்கப்படும். வலனஸ்அலன்னல் முர்சலி, நபிமார்களிடத்திலும் கேள்வி உண்டு. மறுமை கேள்வி கணக்கு அரபியிலே ஹிசாப் என்று சொல்வார்கள். இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாரும் இது விலக்கல்ல. எல்லோரிடத்திலும் விசாரிக்கப்படும். இன்னும் சொல்ல போனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே மறுமையிலே அல்லாஹ் உரையாடுவதை பற்றி நேற்றைய சூரா மாயிதாவிலே ஓதப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர்களிலே ஒரு தூதர். அவர்கள் மரணித்த பிறகு ஒரு கூட்டம் அவர்களை கடவுளுடைய குமாரன் என்று ஆக்கி கொண்டாங்க. இதை பற்றி அல்லாஹ் விசாரிப்பானால ஈசா அலைஹிஸ்ஸலாமிடத்திலே அல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்பான், அஅன்த குல்தல் இன்னாஸ், ஈசாவே நீங்களா மக்களுக்கு சொன்னீர்கள் உங்களையும் உங்களுடைய தாயாரையும் வழிபடும்படி என்று அல்லாஹ் கேட்பான். அதுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க, அல்லாஹ் நான் அப்படி சொல்லலை, நான் சொல்லியிருந்தா உனக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தா உனக்கு அது தெரியும், நான் அப்படி சொல்லது கிடையாது, நீ என்ன ஏவினாயோ அதைத்தான் அவர்களுக்கு சொன்னேன். எல்லா நபிமார்களிடத்திலையும் அல்லாஹ் விசாரிக்கிறான். இப்போ நபிமார்களுக்கே விசாரணை உண்டு என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன? இந்த மறுமை விசாரணை குறித்த அச்சம் இல்லாத காரணம்தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய எல்லா அக்கிரமங்களும் அநியாயங்களும். மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்போங்கிற ஒரு அச்சம் யாருக்கு வந்து விடுகிறதோ அவன் பாவங்கள் செய்ய மாட்டான். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் குர்ஆனுடைய சில வசனங்களை நினைச்சு பார்த்தாலே நடுங்கி போயிடுவாங்க. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், யார் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவோம் என்பதை அஞ்சுகிறாரோ. அல்லாஹுக்கு முன்னால் ஒரு நாள் நிற்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு நாம் எல்லாருக்கும் பயப்படுறோம். ஒரு கணவன் ஒரு மனைவி, கணவன் கொடுக்குற அந்த காசு பணம் அதுக்கு நாம் கணக்கு சொல்லணும், இவ்வளோ கொடுத்தனே என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. இந்த அச்சம் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு நிர்வாகின்னு சொன்னால் அவர் எதற்கு பொறுப்பேற்றிருக்கிறாரோ அது குறித்து மக்கள் கேட்பாங்களே என்ற அச்சம் அவருக்கு இருக்குது. ஒரு தொழிலாளிக்கு முதலாளி விசாரிப்பாருங்கிற அச்சம் இருக்குது. ஆனால் யாரும் பயப்படாமல் இருக்கிற துணிச்சலான விஷயம் என்ன, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நம்மை விசாரிப்பானே, இந்த அச்சம் நம்மில் யாருக்கும் கிடையாது. சின்ன விஷயங்களுக்கும் விசாரணை உண்டு, எதற்கும் தப்பிக்க முடியாது. ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அவர்கள் அவங்க மறுமை விசாரணை குறித்து எவ்வளவு பயந்தார்கள். இரண்டு சம்பவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் வருது. அவங்க பலஸ்தீன் வந்திருக்கிற நேரத்தில் பலஸ்தீனுடைய ஒரு ஆற்றங்கரையோரமாக ஒரு நாய் ஒன்று தாகத்திலே தண்ணீர் குடிக்க முடியாமல் தவித்த நிலையில் இருக்கிறது. தண்ணீர் அதனால் குடிக்க முடியவில்லை. உமர் ரழியல்லாஹு அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். அந்த நாய்க்கு அருகிலே வந்து தண்ணீரை எடுத்து அந்த நாயினுடைய வாயில் புகட்டினார்கள். புகட்டி விட்டு சொன்னார்கள், நான் உனக்கு தண்ணீர் கொடுத்த காரணம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் உன்னையும் கொண்டு வந்து நிறுத்துவான் எனக்கு முன்னால். என்னிடத்தில் இப்படி விசாரிப்பான் உமரை உமக்கு முன்னால் ஒரு நாய் தாகத்திலே தவித்த போது அந்த நாய்க்கு நீ ஏன் தண்ணீர் கொடுக்கவில்லை, இதையும் அல்லாஹ் விசாரிப்பான். அந்த விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்குத்தான் உனக்கு நான் தண்ணீர் புகட்டினேன். ஒரு நாய்க்கு நீங்கள் தண்ணீர் கொடுக்க தவறினால் கூட அது குறித்தும் விசாரணை உண்டு என்பதை உமர் அவர்கள் இங்கே சொல்லி காட்டினான். அவங்க சிரியாவுக்கு வந்திருந்த நேரத்தில்
பொதுவாக அங்க மக்கள் தன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க, இதை ரொம்ப விசாரிப்பாங்க, ஆவலா இருப்பாங்க. தன்னை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறதுல விமர்சனங்களை கண்டு பயப்பட மாட்டாங்க. தன்னை பத்தி குறை சொன்னா அதை ஏத்துக்குவாங்க. இதான் உமர்தான் சுபாவம். இன்னும் சொல்ல போனா அவர்கள் சொல்வார்கள், என் குறையை கண்டுபிடித்து எனக்கு யார் நல்ல அறிவுரை சொல்ல வருகிறாரோ அவரை வரவேற்கிறேன். இதான் உமர்தானுடைய பழக்கம். அவங்க சிரியாவில் ஒரு வீதியில் போய் கொண்டிருக்கிற போது ஒரு வயதான மூதாட்டி இடத்துல போய் கேட்டாங்க, ஹலீஃபா உமரை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி. அந்த பெண்மணிக்கு தெரியாது யார்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்னு சொல்லி. அந்த பெண்மணி சொன்னாங்க, உமருக்கு அல்லாஹ் எந்த கூலியும் தரப்போவதில்லைன்னு சொல்லி. ஏமா இப்படி சொல்கிறேன்னு சொல்லி, உமருடைய எந்த விதமான உதவியும் எனக்கு வந்து சேரலை. நான் ஒரு வயசான பெண்மணியாக இருக்கிறேன், உமர்கிட்ட இருந்து எந்த விதமான உதவியும் எனக்கு வந்து சேரவில்லை என்று அந்த பெண்மணி சொல்லுவாங்க. உடனே உமர் ரதியல்லாஹு அவர்கள் அல ஆரம்பித்து விடுவார்கள். அந்த வயதான பெண்ணிடத்தில் சொல்லுவாங்க, வர்மா அந்த உமர் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா, அந்த உமர் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா நீ ஒரு காரியம் செய். அந்த உமருக்காக பேசுறதே அவங்க தான் பேசுறாங்க. ஆனா அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, அந்த உமருக்காக உனக்கு நான் 25 தீனார் கொடுக்கறேன், அந்த உமரை நீ மன்னிச்சிரு, அந்த உமரை நீ மன்னிச்சிரு, நாளை மறுமை நாள்ல அல்லாட்ட வந்து அவருக்கு எதிராக நீ பேசி விடாதேன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணியும் சொன்னாங்க, சரி எனக்கு கொடுங்க, உதவி செய்யுங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் 25 தீனார் 25 பொற்காசுகள் அந்த பெண்மணிக்கு கொடுத்து விட்டு, அந்த இடத்துல ரெண்டு சஹாபிகள் இருந்தாங்க, ஹஜ்ரத் அலி ஹஜ்ரத் உமர் இப்னு மஸ்ஊத். இந்த ரெண்டு பேரையும் சாட்சியாக ஆக்கி ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொடுத்தான். என்ன கடிதம்? இது உமர் அவர்கள் 25 தீனார் ஒரு அநீதி இழைக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்கியது, நாளை மறுமை நாளிலே இந்த பெண் உமரை பிடித்து விடாமல் இருக்க என்று ஒரு கடிதம் எழுதி அந்த பெண்ணிடத்துல கொடுத்தாங்க. அந்த பெண்ணுக்கு அப்பதான் தெரிஞ்சது தான் பேசிக்கொண்டிருப்பது உமரிடத்திலே சொல்லி. பிறகு வசியத்து செஞ்சாங்க, நான் மௌத்தானா என்னுடைய கஃபன் துணியில இந்த துண்டு சீட்டை நீங்க வைக்கணும்னு சொல்லி. இப்போ மருமையினுடைய அந்த காட்சி எப்போதுமே அவங்க கண்முன்னால் இருந்த காரணத்தினால்தான் இது அவர்கள் பயந்தான். அருமையானவர்களை, இந்த அச்சம் இதுதான் இன்றைக்கு நம்மில் யாருக்குமே இல்லாமல் இருக்கிறது. சிறிய விஷயங்கள் குறித்து கூட நமக்கு பயம் கிடையாது. கணவன் மனைவிக்கு அநீதி இழைக்கிறத பத்தி பயப்படுறது இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரம் தன்னுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களுக்கு அருகில் படுத்திருக்கிறான். படுத்திருக்கிற நேரத்தில் திடீரென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாட்ட சொல்றாங்க, ஆயிஷாவே இந்த இரவு என்னுடைய மனம் இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்று விரும்புகிறது, நீ எனக்கு அனுமதி கொடுப்பாயான்னு கேட்கிறான். ஒரு நஃபிலான வணக்கம் செய்வதற்கு ஒரு கணவன் மனைவியிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். இன்றைக்கு நம்மில் பலரும் அது தெரியறதில்ல. பெண்களுக்கான சட்டத்தை சொல்றோம், ஒரு பெண் நஃபிலான நோன்பு வைக்கணும்னா கணவன்கிட்ட அனுமதி கேட்கணும்னு சொல்லி. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் தன் அருகில் படுத்திருக்கிற மனைவி ஆயிஷாட்ட கேட்கிறாங்க, ஆயிஷாவை இந்த இரவு என் மனம் நாடுகிறது, கொஞ்சம் அதிகமா இபாத செய்யலாம் என்று எனக்கு நீ அனுமதி கொடுக்கிறாயான்னு கேட்கிறான். ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் மிக அருமையான ஒரு பதிலை சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களோடு இருப்பது எனக்கு மிக பிரியமானது, உங்களை பிரிவதை விட உங்களோட இருக்கிறது எனக்கு சந்தோஷம், ஆனா அதே நேரத்தில் உங்களுடைய விருப்பம் எதுவோ அதை நிறைவேற்றுவது எனக்கு அதை விட சந்தோஷமானது, நீங்க இவாத செய்ய விரும்புறீங்கன்னு சொன்னா அதற்கு நான் இடம் அளிக்கிறேன் என்பதாக சொன்னான். அருமையானவர்களே, இதெல்லாம் ஒரு கணவன் மனைவியிடத்துல இபாதத்து அதாவது கூடுதலான நஃபிலான வணக்கங்கள் செய்வதற்கு கூட அனுமதி கேட்க வேண்டும். அதுல அநீதி இழைத்தால் கூட மறுமையில அல்லாஹ்விடம் விசாரணை உண்டு. நான் இபாத செய்யறேன் என்பதற்காக எல்லா காரியங்களிலும் மனைவியை புறக்கணிக்கிறது கூட தவறு என்பதை இந்த சம்பவத்தின் வாயிலாக உணர்த்தினான். நாளை மறுமை நாளில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட விசாரணை உண்டு. இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலை தன்னுடைய சஹீஹுல் புகாரிங்கிற கிதாபில் கிதாபுல் மதாலிம் என்று ஒரு பாடம் கொண்டு வந்திருக்கிறான். இந்த பாடத்தினுடைய கருத்து என்ன? அநீதி இழைப்பது அது குறித்து மறுமையில் அல்லாஹ் எப்படி எல்லாம் விசாரிப்பான். அதில் வரக்கூடிய ஹதீஸை நீங்கள் பாருங்க, என்னென்ன குற்றங்களுக்கெல்லாம் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், அதற்கு என்னென்ன தண்டனை, ஒருவர் இன்னொருவருடைய நிலத்திலிருந்து ஒரே ஒரு அங்குலம் அபகரித்தார், நிறைய அல்ல பல ஏக்கர் கணக்கில் அல்ல, ஒரே ஒரு அங்குலம் அடுத்தவருடைய நிலத்தை அபகரித்தால் அவருக்கு தண்டனை என்ன? நாளை மறுமை நாளிலே 7 பூமிகளை அவருடைய கழுத்தில் அல்லாஹ் மாலையாக போடுவான். ஒரு ஒரே ஒரு அங்குலத்தை அபகரித்தார். இன்னொரு ஹதீஸில் வருது,
யார் அடுத்தவருடைய நிலத்திலிருந்து ஒரு அங்குலத்தை அபகரிப்பானோ அவனுக்கு தண்டனை என்ன? ஏழு பூமிகள் அவன் கீழே புதையுண்டு போய் கொண்டே இருப்பான் சொல்லி. இன்னைக்கு பாருங்க, எல்லாருமே கட்டடம் கட்டக்கூடியவர்கள் ஏதாவது வகையில் என்ன செய்யறோம்னு சொன்னா, பிறருடைய நிலத்துல அல்லது பொது நிலத்துல நம்ம கட்டடத்தை கொஞ்சம் என்ன செய்யறோம், சேர்த்து கட்டுறோம். ஒரு காலத்துல எங்க ஊருடைய தெருக்கள் ரொம்ப விசாலமா இருக்கும், ரொம்ப ரொம்ப விசாலம். ஆனா இன்னைக்கு எல்லா தெருக்களும் பாத்தீங்கன்னா சுருங்கி போச்சு. என்ன காரணம்? எல்லாருமே வீட்டை முன்னால இழுத்து இழுத்து கட்டி வச்சிருக்கிறாங்க. இதைத்தான் இந்த ஹதீஸ் எச்சரிக்கிறது. ஒரே ஒரு அங்குலம் அடுத்தவருடைய நிலத்திலிருந்து அபகரித்தாலும் மறுமையில தண்டனை. எந்த அளவுக்கு இது குறித்து பெருமானார் எச்சரித்தாங்கன்னு சொன்னா, இப்போ அந்த காலத்துல தோழர்கள் சஹாபாக்கள் பேரிச்சம்பழத்தை ஒரு தட்டுல வச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடுற நேரத்துல சில பேர் ரெண்டு ரெண்டு பேரிச்சம்பழமா எடுத்து சாப்பிடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூட்டாக அமர்ந்து சாப்பிடுகிற போது இரண்டு பேரிச்சம்பழங்கள் எடுத்து சாப்பிடுவதற்கும் அனுமதி இல்லை. இதற்கும் நாளை மறுமையில விசாரணை உண்டு. நீங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடுறீங்கன்னா அனுமதி கேட்கணுமா? எனக்கு ஒவ்வொன்னா சாப்பிட்டா எனக்கு வயிறு நிரம்பாது, நான் ரெண்டு ரெண்டு பேரிச்சம்பழமா சாப்பிட்டுக்கறேன். இது ஹதீஸ்ல வருது. ரெண்டு ரெண்டு பேரிச்சம்பழங்களாக சேர்த்து சாப்பிடுவதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அவர்கிட்ட அனுமதி கேட்காம சாப்பிடக்கூடாது. இதை பத்தியும் மறுமையில கேள்வி உண்டு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் மறுமையில இப்ப எதை பத்தி தான் விசாரிக்கப்படாது? சொன்னார்கள், அனைத்தையும் விசாரிக்கப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தியும் கேள்வி இருக்குது, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற ரிஸ்க பத்தியும் கேள்வி இருக்கிறது, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற பாதுகாப்பான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, இதை பத்தியும் கேள்வி இருக்கிறது. இதைத்தான் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், எந்த மக்களிடத்தில் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களையும் விசாரிப்போம், நபிமார்களையும் விசாரிப்போம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரிக்கிற போது முதல்ல அல்லாஹ் என்ன கொண்டு வருவான்? அவனுடைய பதிவேடு. நாம என்னென்ன செஞ்சிருக்கிறோம் எல்லாமே ஒரு பதிவேட்டில் இருக்குது. அந்த பதிவேட்டில் எதுவும் விட்டு வைக்கப்படாது, எல்லாமே இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி, கபீரா வலா சகீரா, சின்னது பெரியது எல்லாமே அதுல இருக்கும். இதைத்தான் அல்லாஹ் கொடுப்பான். பாரப்பா நீயே படிச்சு பார்த்துக்க, எக்கரா நீயே படிக்கன்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அந்த பதிவேட்டை பார்த்துட்டு கொஞ்சம் மனுஷன் சந்தேகப்படுவானா, நான் இவ்வளவு தவறுலாம் செஞ்சிருக்கேனா, இவ்வளவு தவறு நான் பண்ணலையேன்னு சொல்லி அல்லாட்ட கொஞ்சம் என்ன செய்ய எதிர்த்து வாதாடுவான். இப்போ அல்லாஹ் அடுத்து என்ன செய்வான்? அடுத்த சாட்சியை கொண்டு வருவான், கிராமன் காத்திபீன். நம்ம செய்யறத பூரா எழுதிட்டு இருந்தாங்களே அந்த மலக்குகள் வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் நீ செஞ்ச, இதெல்லாம் நீ பண்ண அநியாயங்கள் சொல்லி. அப்பயும் மனுஷனுக்கு கொஞ்சம் சந்தேகம், நான் இவ்வளவு தவறு செஞ்சேனான்னு சொல்லி. அடுத்து மூணாவது அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய வாய்க்கு பூட்டு போட்டுருவான். சூரா யாசீன்ல வருது, அல் யௌம நஃதிம் அலா அஃவாஹிஹிம். வாய்க்கு அல்லாஹ் பூட்டு போட்டுருவான். பூட்டு போட்டு அன்னைக்கு என்ன பேசணும்னு சொன்னா, யௌம தஷ்ஹது அலைஹிம், நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிடும். வாய்க்கு பூட்டு போட்டதுமே மற்ற உறுப்புகள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லா ஒரு கை சொல்லும், இந்த கையினால இவன் என்னென்ன அநியாயம் செஞ்சான், கால்னால என்னென்ன அநியாயம் செஞ்சான், கண்ணு அது பேசும் என்னென்ன அநியாயம் செஞ்சான்னு சொல்லி. இப்ப மனுஷன் கேட்பான் அந்த உறுப்புகளை பார்த்து, உலகத்துல வாழும்போது எங்களோடு தானே இருந்தீர்கள், அப்போதெல்லாம் எங்களை சொல்லாம இங்க வந்து சொல்றீங்களேன்னு சொல்லி. இப்ப அந்த உறுப்புகள் சொல்லும், அந்த அல்லாஹுல்லதி அந்த செய், எல்லா பொருள்களையும் பேச வைத்து அல்லாஹ் தான் எங்களையும் பேச வைக்கிறான். அதுக்கப்புறம்தான் மனுஷனுக்கு எதிராக எல்லா ஆதாரங்களும் முன்னால் நிறுத்தப்பட்ட பிறகு அவன் வாயடைச்சு போயிடுவான். அருமையானவர்களே, இந்த விசாரணை குறித்த அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் உலகத்தில் பாவத்திலிருந்து தவிர்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் இந்த சூராவில் அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். நபிமார்களாகட்டும் சராசரி மனிதர்களாகட்டும் எல்லோரிடத்திலையுமே மறுமையினால கேள்வி கணக்கு உண்டு. அந்த கேள்வி கணக்குக்கு பிறகு அல்லாஹ் எப்படி தீர்ப்பு செய்வான்? ஒவ்வொரு மனிதர்கள்ட்ட அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரி நடப்பான். விசாரணைக்கு பிறகு தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த தீர்ப்பு அல்லாஹ் யார்கிட்ட எப்படி நடப்பான்? விதவிதமான ஹதீஸுகள் இருக்குது. சில பேருக்கு சின்ன பாவத்துக்கும் தண்டனை அல்லாஹ் கொடுத்தே தீருவான். சில பேருடைய விஷயங்கள் இப்படி நடக்கும். ஒரு மனிதனுக்கு எதிராக பல பேர் வந்து சொல்லுவாங்க, எல்லாம் இவன் எனக்கு அநியாயம் பண்ணிட்டான், இவன் எனக்கு அக்கிரமம் பண்ணிட்டான்னு சொல்லி. அல்லாஹ் சொல்லுவான், பாதிக்கப்பட்ட மனுஷனிடத்துல அவன் நன்மையை பூரா எடுத்துக்கன்னு சொல்லிடுவான். அப்ப அவர் சொல்லுவார், அல்லாஹ் அவன்கிட்ட நன்மை ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி. இப்ப அல்லாஹ் சொல்லுவான், அப்படி ஆனா உன் பாவத்தை தூக்கி அவன்கிட்ட கொடுக்குறது, உன்னுடைய பாவத்தை அவன்கிட்ட கொடுத்துரு. இப்ப இவன் தயாராகிடுவான், யார் பாதிக்கப்பட்டானோ
தனக்கு அநீதி இழைத்தவனுடைய தலையில பாவத்தை கட்டுறதுக்கு தயாராயிடுவான். இந்த நிலையில அல்லாஹால அந்த பாதிக்கப்பட்ட மனுஷனிடத்துல சொல்லுவான், அங்க பாருப்ப ஒரு சொர்க்கம் தெரியுது, அதை பாருன்னு சொல்லுவான். இவன் அந்த சொர்க்கத்தை பார்ப்பான், அற்புதமான சொர்க்கம். அல்லாட்ட கேட்பான், அல்லாஹ் இந்த சொர்க்கம் நபிமார்களுக்கானதான்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் இல்லைன்னு சொல்லி. இந்த அடியான் கேட்பான், அல்லாஹ் இந்த சொர்க்கம் உன்னுடைய நெருக்கமான அடியார்களுக்கான்னு சொல்லி, இல்லப்பா அவங்களுக்கு இல்லை. இது சுஹதாக்களுக்கா? இல்லை. யாருக்கு இது? உனக்கு தான்ப்பா இந்த சொர்க்கம். இந்த சொர்க்கம் உனக்கு வேற யாருக்கும் அல்ல. யாரெல்லாம் நீ என்னை கேலி செய்கிறாயான்னு கேட்பான். இல்லப்பா நான் கேலி செய்யலை, இந்த சொர்க்கம் உனக்கானது தான், அந்த சொர்க்கத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடிய தகுதி ஒன்று இருக்குது. இப்போ அந்த அடியான் கேட்பான், யாரெல்லாம் அந்த தகுதி என்ன எங்கே இருக்குது? அல்லாஹ் சொல்லுவான், யாருக்கு எதிராக நீ பேசுகிறாயே, உனக்கு அநீதி இழைத்து விட்டதாக சொல்லுகிறாயே, இந்த அநீதி இழைத்து விட்ட சகோதரனை நீ மன்னித்து விட்டால் இந்த பார்க்கிற சொர்க்கம் உனக்குரியது. அநீதி இழைத்த இந்த சகோதரனை மன்னித்து விட்டால் இந்த சொர்க்கம் உனக்குரியது. இது அல்லாஹ் மறுமையில் இப்படியும் தீர்ப்பு செய்வான். ரெண்டு பேரும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அநீதி இழைத்தவனை அனுப்புவான், அநீதி இழைக்கப்பட்டவனை அனுப்புவான். அப்போ இதுக்கு என்ன வேணும்னா, உலகத்திலேயே அந்த குணம் வேணும், அநீதி இழைத்தவர்களை மன்னித்து விடுதல். பரவாயில்ல, மன்னிச்சிடுறது. யாராக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அந்த பழக்கம் துன்யாவிலேயே நமக்கு வர வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். எனவே அருமையானவர்களே, திரு குர்ஆனிலே மறுமை சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் குர்ஆனுடைய பல வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அந்த மறுமை நாளுடைய விசாரணை குறித்த அந்த அச்சம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் பாவங்களை விட்டு விலகியிருப்பார்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கண்ணியப்படுத்தணும். ரமலானில் குறிப்பாக பாவங்கள் செய்யாதிருக்கணும். ரமலான் போன்ற கண்ணியமான மாதங்கள், இதற்கு அரபியில் சொல்லுவாங்க ஷாயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். தீனில் சில விஷயங்கள் அடையாளங்கள். இந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவது இறையச்சம், இந்த அடையாள சின்னங்களை இழிவுபடுத்துவது இறை மறுப்பு, இறை குஃபர். அப்படியான ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் வாழ்கிற ஊரில் ஒரு டீ கடை, ஒரு உணவு கடை திறந்திருக்க கூடாது. இது ஜாயிஸ் இல்லை. யாருக்கு நோன்பு வைக்க முடியாதவங்களோ அவங்க வீட்டில் டீ குடிக்க வேண்டியதுதான். யாருக்கு நோன்பு வைக்கிற சக்தி இல்லையோ வீட்டில் சாப்பிட வேண்டியதுதான். ரமலான் மாதத்தில் பட்டப்பகலில் ஒரு முஸ்லிம்கள் நிறைந்த ஒரு பகுதியில் ஒரு கடையை திறந்து வைப்பதும், முஸ்லிம்கள் தொப்பி போட்டுக்கிட்டே டீ குடிக்கிறதும், இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை இழிவுபடுத்துகிற செயல். வேதனையான விஷயம், இந்த ரமலானில் போய் நம்ம பகுதியில் ஒரு தேர்தலும் வந்துருச்சு. அதை ஒட்டி பல பாவங்கள், பல மார்க்கத்துக்கு விரோதமான செயல்கள், பெண்கள் ரமதானுடைய கண்ணியத்தை குலைக்கும்படியான பல காரியங்களை ஈடுபடுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹுடைய அடையாள சின்னத்தை இழிவுபடுத்துவது மரண நேரத்தில் கலிமாவுடைய தௌஃபீக்கை இழக்க செய்துவிடும். எனவே அருமையானவர்களே, ரமதானுடைய எஞ்சிய அந்த நாட்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி விரும்புகிறானோ அப்படி கழிக்க முற்பட வேண்டும். வாழ்நாள் முழுவதும் மறுமை விசாரணை அஞ்சி வாழ வேண்டும். எல்லாம் உள்ள அல்லாஹ் அந்த நல்ல தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் தந்துடுவானா.